வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது உடம்பில் ஏற்படுற பித்தம் அதிகமானால் அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சரி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உடம்பில் பித்தம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னாலே மாதிரி குமட்டல், வாந்தி, தலை சுற்றுறது, மயக்கொண்டு நிறைய பிரச்சனைகள் அதோடு சேர்ந்து வந்துடும். உடம்பில் ஏற்படுற பித்தத்தை உடனடியாக சரி செய்கிறதுக்கு ஒரு எளிமையான பாட்டி வைத்தியம் இருக்குது. அது என்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பித்தத்தை சரி செய்ய இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறது ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் உலர் திராட்சை. உலர் திராட்சை வந்து நம்ம மற்ற பாயசம் இதுகளுக்கு போடுற மாதிரி அந்த உலர் திராட்சை கிடையாது, அதுலேயே கருப்பு கலர் இதில் உள்ள விதை இருக்கும். இந்த மருத்துவத்துக்கு இதை தான் பயன்படுத்தணும். ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, ஒரு மூணு வெள்ளைப்பூடு, இது ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இது எந்த அளவுக்கு அரைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து லேசாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைப்படணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒன்று ரெண்டாக இருக்கக்கூடாது, ஓரளவு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போது வடிகட்டி எடுத்துக்கிறலாம். இப்போது இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இருக்குது. நம்ம மிக்சி ஜாரை கழுவி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறலாம். மொத்தமே நமக்கு கால் கிளாஸ் தண்ணி கிடச்சாலே போதும். தண்ணி அதிகம் சேர்த்து குடிக்கணும் அப்படின்னு தேவையில்லை, மொத்தமே கால் கிளாஸ் இருந்தாலும் போதும். வடிகட்டி எடுத்துக்கிறலாம். பாருங்கள் இந்த அளவு கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ கிளாஸை ஊற்றிட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. மொத்தமே ஒரு 50 மில்லியிலேருந்து 70 மில்லிக்குள்ளே தான் இருக்கும். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்க்கும்போது இதோட மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். நாம் தண்ணி அதிகம் சேர்க்கலை, அதனால் காரம் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் தேன் போதுன்றவங்க குடிங்கலாம், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணுன்றவங்க கூட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க, தப்பு இல்லை. இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை கடைசியாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேன் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இதை புழிஞ்சுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. பித்தத்தை வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு எலுமிச்சம்பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மருத்துவ குணம் எல்லாமே ஒன்று சேரும்போது தான் நமக்கு பித்தம் உடனே சரியாகும். நாம் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிற இந்த ரெமெடி பித்தத்தை உடனே சரி செய்யும். இதை நீங்கள் ஓயாமல் குடிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. பித்தத்தினால எனக்கு தலை சுற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. பித்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தடவை குடித்தோடனே சரியாக வந்துடும். ஒரு சிலருக்கு அதிகம் பித்தமாக இருக்கிறவங்க கூட ஒரு 2-3 தடவை குடிக்க வேண்டியிருக்கும். 2-3 தடவைனா வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னா ஒரு மாதத்தில் 4 நாள் மட்டும் குடிங்க. பித்தத்தினால ஏற்படுற வாந்தி, தலை சுற்றல், மயக்கம், தலைவலி எல்லாமே உடனே சரியாயிரும். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ரெமெடியை வெறு வயிற்றில் குடிக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து குடிங்க. அதே மாதிரி இரவு சாப்பாட்டுக்கு அப்புறமும் குடிக்கக்கூடாது, காலையில் மதியம் அந்த 2 நேரத்தில் 1 நேரம் குடிக்கலாம். ராத்திரி குடித்தோன்னா நம்ம குடிச்சிட்டு உடனே படுப்போம், அது ஒரு சிலருக்கு எரிக்கழிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தூக்கம் கெட்டுரும். அதனால் ராத்திரி குடிக்க வேண்டாம், காலையிலையும் மதியமும் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ குடிங்க. வாரத்தில் 1 நாள் தான் குடிக்க சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் பித்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான பாட்டி வைத்தியம் பார்த்தோம். பித்தத்தால் அவஸ்தப்படுறவங்க செஞ்சு குடித்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இதுபோல் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.